சைகா ப்ரொடக்ஷன்ஸ், பாஸ்கரன் தயாரிப்பில், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அமிதாப் பச்சன், பகத் ஃபாசில், ராணா நடிப்பில், டிஜே ஞானவேல் இயக்கத்தில் வேட்டியன் வெற்றி நடை போடுகிறது. டாக்டர் ஹாஃபீஸ், எப்படி சமாளிக்க போகிறீர்கள்? உங்கள்கிட்ட வர்ற கேள்வியே 4000 கோடி. 4000 கோடி என்பது கடந்த 3 ஆண்டுகளாக நீங்கள் எதிர்கொள்ளும் ஒரு கேள்வி. அதற்கு உங்களுடைய பதில்? முதல்ல அண்ணன் சொன்னார், மழை பெய்து ரோட்டில் தண்ணி நிற்கிது, மழை பெய்து ரோட்டில் தண்ணி நிற்கிது அப்படின்றாரு. பாராளுமன்றத்திலே தண்ணி ஊற்றுது சார். நீங்கள் கட்டின பாராளுமன்றம் சும்மா இவ்வளோண்டு ஒரு இடம், அங்கே டெல்லியில் மழை பெஞ்சாலே பாராளுமன்றத்தில் தண்ணி ஊற்றுது. இன்னொன்று சொன்னார், தண்ணி தேங்குறது அரசுடைய குளறு குறைபாடு அப்படின்லாம் சொன்னார். சார், இது தமிழ்நாடு அரசுக்கு மட்டும் பொருந்துமா இல்லை இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநில அரசுகளுக்கும் பொருந்துமா அப்படின்னு நீங்கள் நேர்மையானவராக இருந்தால் நீங்கள் எல்லா அரசுகளுக்கும் பொருந்தும்னு சொல்லுவீங்கன்னு நான் எதிர்பார்த்துட்டு, குஜராத்தில் 2017 வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு 200 பேர் செத்து போயிருக்காங்க சார். 2002 உங்கள் பிரதமர் மோடி ஆட்சி செய்து பாஜகவுடைய தொடர்ந்து ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தில் 2017 200 பேர் செத்துருக்காங்க. 2020 டாக்டே புயல் வந்துச்சு, பல பேர் இறந்து 1000 கோடி ரூபா நிதியை நீங்கள் அந்த மாநிலத்துக்கு கொடுக்குறீங்க. 2024 29 ஆகஸ்டில் 28 பேர் உயிர் பலி, 24000 பேரை இடம்பெயர்த்தக்கூடிய ஒரு கட்டாயம் வந்திருக்கு. இப்போ எங்கள் மீது, திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது, திமுகவின் மீது, தமிழ்நாடு அரசின் மீது நீங்கள் வைத்த விமர்சனங்கள் பாரதிய ஜனதாவுக்கு குஜராத்லேயும் பொருந்துமா அப்படின்னு பேசுங்க. வாய் இருக்குன்னா என்ன வேணாலும் பேசலாம்னா, இந்த இதுக்கான விளக்கத்தையும் நீங்கள் நேர்மையாக உங்களுடைய சுற்று வரும்போது கொடுக்கணும். குஜராத்தில் ஏன் உயிரிழப்பு நடக்குது, ஏன் மழை பெய்யுது, ஏன் இடம்பெயர்தல் நடக்குதுன்ற பதிலையும் நீங்கள் சொல்லணும். குற்றம் சாட்டுறதுக்கு முன்னாடி இன்னொன்று, இப்போ பேசின் பிரிட்ஜ், ரயில்வே இருக்குல்ல, ரயில்வேவுடைய பேசின் பிரிட்ஜ், 14வது பிரிட்ஜில் தண்ணி தேங்கி இருக்குன்ற காரணத்தினால, டேஞ்சர் லெவலில் இருக்கிற காரணத்தினால ட்ரெயின் அந்த ட்ராக்கில் ஓடாது அப்படின்னு இப்போ செய்தி வந்திருக்கு. ரயில்வே துறை யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது? உங்களுடைய கட்டுப்பாட்டில் தானே, 11 வருஷமாக நீங்கள் தானே ஆட்சியில் இருக்கீங்க. என்ன சார் இவ்வளோண்டு மழைக்கு ரயில்வே பிரிட்ஜில் தண்ணி தேங்கி ரயில் ஓட முடியாத அளவுக்கு ட்ரெயின் ஓட்டுறது நிறுத்திடுறீங்க? அப்போ ரயில்வே துறைக்கும் இந்த விமர்சனங்களை நீங்கள் வைக்க வேண்டியதானே? இன்றைக்கி ஒரு யதார்த்தத்தை புரிஞ்சுக்கணும். சென்னை என்பது 1 கோடியை விட அதிகமான மக்கள் தொகை கொண்டு ஒரு நகரமாக இருக்குது, கிட்டத்தட்ட பல நாடுகளுடைய மக்கள் தொகையை விட அதிகமாக இருக்குது, ரொம்ப ரேப்பிட் அர்பனைசேஷனை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நகரமாக இருக்குது. இதில் 4000 கோடி, 4000 கோடி அப்படின்னா சார், 4000 கோடி என்பது இந்த 1 கோடி மக்கள் தொகைக்கு இவ்வளோ திக்லி பாப்புலேட்டட் மக்கள் தொகை, அதிகமாக குறுகிய நிலப்பரப்பில் இருக்கக்கூடிய மக்கள் தொகைக்கு 4000 கோடி என்பது ஒரு மிகப்பெரிய தொகை அல்ல. வடிகால் விஷயத்துக்கு நீங்கள் அதை பிடிச்சிட்டு 4000 கோடி எங்கே போச்சுன்னு ஒரு நரேட்டிவை பாஜக செட் பண்ண ட்ரை பண்ணுது, ஆனால் மக்கள் அதெல்லாம் கடந்து வந்து தான் திமுகவுக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க. இல்ல, ஒரு கேள்வி நீங்கள் சொல்றீங்க, அது புரிஞ்சுக்க முடியுது, ஒரு உட்கட்டமைப்புக்கு இவ்வளவு செலவுங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் என்ன திட்டமிடலோட செஞ்சீங்க, என்ன அது அது முக்கியமான புள்ளி இல்லை? அதாவது அதிக மழை பொழியும் போது நம்மளுடைய மழைநீர் வடிகால், அது வந்து வாரியம் செய்திருக்கக்கூடிய பணிகள் வந்து போதுமானதாக இருக்கா? அதை வந்து சரி பண்ணுறதுக்கு திரும்பவும் தண்ணி தேங்குது பிரதான சாலைகளில். அவர் சுகுணா கூட அதை சுட்டி காண்பித்தார், நானும் அதை உணர்ந்தேன். இன்றைக்கி பிரதான சாலைகளில் இல்லை, ஆனால் எல்லா கிளை சாலைகள் தெருக்கள்லையும் தண்ணீர் அதிக அளவில் எப்போது மாதிரி தேங்கி நிற்குது? இல்லை, அதில் ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த பருவநிலை மாற்றம் என்பது உலகம் சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனை. நான்லாம் சின்ன வயசில் இருக்கும்போது மழை பெய்யும், ஏன் வருஷத்தில் என்றைக்கோ ஒரு நாள் மழைக்காக விடுமுறை கிடச்சா அது பெரிய விஷயம். ஆனால் கடந்த காலங்களில் நம்ம என்ன பார்த்துட்ருக்கோன்னா, இது தமிழ்நாட்டில் மட்டும் நடக்கலை, இந்தியா முழுவதும் நடக்கலை, உலகத்துக்கேயான ஒரு பிரச்சனையாக இருக்குது. திடீர்னு ஃப்ளாஷ் ஃப்ளட்ஸ் வருது, திடீர்னு க்ளவுட் பிளஸ்ட் வருது, திடீர்னு மழை பெய்யுது. இவர் அண்ணன் விமர்சிக்கும் போது ஒரே ஒரு விமர்சனம் மட்டும்தான் வைக்கலை, சென்னைக்கே மொத்தமாக ஒரு கொடையை செஞ்சு நீங்கள் கட்டியிருந்துருக்கணும், அப்படி கட்டிட்டா வெள்ளமே வராதுன்றது தவிர மீது எல்லா விமர்சனத்தையும் அண்ணன் ஸ்ரீகாந்த் கணேஷ் அண்ணன் வச்சிட்டாரு. அப்போ இந்த பிரச்சனை எப்படி அணுகணும்னா, இந்த வடிகால் கட்டுனது மழை பெஞ்சோன்னு இல்லைங்க, நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளை காட்டுங்க. நாங்கள் செய்யலை அப்படின்னா, நீங்கள் வளர்ந்த நாடுகளாக டெக்னிக்கலி அட்வான்ஸ்னு சொல்லக்கூடிய சிங்கப்பூரில் மழை பெஞ்சால் இந்த நிலைமை தான் நிற்குது, அமெரிக்காவில் மழை பெஞ்சாலும் 20 சென்டிமீட்டருக்கு மேலே இதுதான் யதார்த்தம். அப்போ அந்த அளவுக்கு வளர்ந்த நாடுகள்லேயும் பாப்புலேஷனை ரொம்ப ப்ராப்பராக டிஸ்பிளேஸ் பண்ணி கட்டமைக்கப்பட்ட நகரங்கள்லேயும் இந்த பிரச்சனை, மழை பெஞ்சால் தண்ணி நிற்கும், எவ்வளோ சீக்கிரம் வடியுதுன்றது தான் கேள்வி. இப்போ வடிகால் என்பது வடிகிறதுக்காக, மழை பெய்யும் போது அப்படியே வடியணும்னா நீங்கள் சாலை முழுவதும் நின்னவுனே வடியக்கூடிய சூழல் அமைச்சிருக்கிறீங்களா? நிச்சயமாக அமைச்சிருக்கிறோம்.
ஏங்க ஒரு 20 சென்டிமீட்டர் ரெயின்ஃபால் 24 ஹவர்ஸில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோன்னா 1.5 மணி நேரம் 2 மணி நேரத்தில் வடியுது. சில இடங்களில் தாழ்வு பகுதிகள் இருக்கும்போது அங்கே நீர் வடியாத இடங்களில் பம்பு செட்டை வச்சு தான் நிர்வாகம் பண்ண முடியும். நீங்கள் 4000 கோடிக்கு வடிகால் கட்டிட்டா உலகத்தில் ஏதாவது ஒரு நாடு காடுங்க சார். மழை பெய்யும் போது 20 சென்டிமீட்டர் பெய்யும் போது 5 நிமிஷத்தில் வடிகிற ஒரு நகரமாகவோ ஒரு மாநிலமாகவோ ஒரு நாட்டையும் நீங்கள் காட்டிட்டு ஒரு விமர்சனம் இல்லை. அது இருக்கிறது வேற எதிர்கட்சியா இருந்து விமர்சனம் பண்றது இல்ல இல்ல நீங்க சொல்றது புரியுது. அது மழை பெய்யும் போது முடியாது. ஆனா ஒரு கேள்வி, போன ஆண்டு நீங்க சொன்ன ஒரு முக்கியமான கேள்வி என்னன்னா, அந்த கழிமுக பகுதி இருக்கு இல்லையா, இப்போ பட்டினப்பாக்கத்தில் போய் தான் அடையாறு இருக்கும், அதே மாதிரி வடசென்னையில் கொசஸ்தலை ஆறு போய் அந்த கழிமுக பகுதியில் போய் கலக்கிற இடங்களில் மண்ணெல்லாம் திரும்ப மேலேறி உள்ளர தண்ணி வந்துருச்சு. அதனால வந்து வடிகிறதுல வந்து ஒரு சவால் இருக்கு, சிக்கல் இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. இப்போ அது சரி செய்யப்பட்டிருக்கா அப்படின்னு, அதாவது போன வாட்டி வந்து புயல் மிக்ஜாம்ன்றது புயல், அதில் ரொம்ப பெரிய பிரச்சனை வந்து அது சஸ்டெயின்டாக ஒரு இடத்துல எதிர்பார்த்ததை விட பல மணி நேரம் கூடுதலாக நின்றுச்சு. அப்போ சென்னை என்பது கடலை விட உயர்ந்த இடத்துல இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனையே சென்னை சந்திக்காது. சென்னை இந்த சந்திப்பதற்கான ப்ராப்ளம் வந்து இதனுடைய ஜியோகிராஃபிக்கல் லொக்கேஷன், அது கடல் மட்டத்தில் இருக்கிற காரணத்தினால அங்கே ப்ரெஷர் அதிகமாக இருக்கும்போது இந்த இடத்துல இருந்து என்றைக்குமே ஃபிசிக்ஸ்ன்றது ஹை ப்ரெஷர்லேருந்து லோ ப்ரெஷரை நோக்கி தான் போகும். ஒரு எந்த ப்ராடக்டாக இருந்தாலும் எந்த ஒரு மாசாக இருந்தாலும், ஆனால் இங்கே என்ன பிரச்சனைனா அங்கே புயல் வரும்போதோ இல்லை காற்றழுத்த தாழ்வு பகுதி அங்கே இருக்கும்போது அங்கே ப்ரெஷர் அதிகமாக இருக்கும்போது இங்கேருந்து தண்ணி போடுறதுல சிக்கல்கள் இருந்தது, ரொம்ப அதிகமாக இருந்தது போன வாட்டி. ஆனால் இப்போ அந்த அளவுக்கு தீவிரமான புயல் இல்லாத காரணத்தினாலையும் நம்ம தொடர்ந்து அந்த முகத்வாரங்களை தூய்மைப்படுத்தினது கடந்த ஒரு வருஷத்தில் இருந்த ஒரு அனுபவத்தில் ரொம்ப ப்ராக்டிக்கலாக இந்த அரசாங்கம் பல ஒரு டெட்லைன் வச்சு செப்டம்பர் 15 இதை முடிக்கணும், முதல் டீசில்ட்டிங் பண்ணோம், அந்த வடிகாலை வந்து முதல் தடவை தூர்வாரணும், ரெண்டாவது தடவை தூர்வாரணும், அதனால தான் வேகமாக போய்கிட்டு இருக்கு. இவர் ஆழ்வார்பேட்டில் காட்டுறாரு, நான் அண்ணனை கூப்பிட்றேன், வாங்கினேன், சென்னை ஃபுல்லாக சுற்றி பார்ப்போனேன், News 7 கேமராமேனையும் கேட்டு போனேன், 2023 நான் சாமானியர்களோடு பேசிட்டு வந்தேன் சார், அவனுக்கு 10 சென்டிமீட்டரு தண்ணி நின்றுச்சுலாம் இல்லை. ஒரே ஒரு வார்த்தை சொன்னான், சார் போன வாட்டி மழை பெய்கிறப்போ சைலன்சரை தாண்டி போச்சு சார், 2 மணி நேரம் ஆனாலும் சைலன்சருக்கு மேலே தண்ணி போகவே இல்லை, அப்படியே நின்றுட்டு இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி நான் காலையில் ஆஃபீஸுக்கு போகும்போது மாம்பழத்தில் சைலன்சர் வரையும் இருந்துச்சு, திரும்ப போகும்போது தண்ணி வந்து வடைஞ்சிச்சு சார். அந்த பாராமீட்டரை மாம்பழம் டி நகர் அங்கே ஃபுல்லாக வேலை செய்த இடம், கடந்த முறை ஜிஎன் செட்டி ரோடுல தண்ணி நிக்கல, அந்த பாலத்துடைய தண்ணி எப்போது நிக்கும், இந்த முறை நிக்கல, ஆனா இப்ப நிக்குது. இன்னைக்கு காலையில அந்த 4 கிளை சாலைகள்லயும் தண்ணீர் நிக்குது. அதுதான் கேள்வி, அதுதான் சொல்றேன். கண்டினியூஸா மழை பெய்யும் போது இந்த உலகத்தில் அப்படியே வடியணும் அப்படின்னா ரோடு மொத்தமே வடிகால் போட்டால் மட்டும்தான் அது முடியும். ஆனால் மழை பெய்ய ரோடு ஃபுல்லாக மழை பெய்யுது, மாடிகள்லேருந்து தண்ணி வருது ரோட்டுக்கு, வர்றத நம்ம போட்டிருக்கக்கூடிய அந்த 4 அடி வடிகாலில் மொத்தமாக வடியணும்னா அது ப்ராக்டிக்கலி இம்பாசிபிள். இது வந்து உலகத்துல எங்கயுமே நடக்காது. வடிகால் பொருட்களை கொண்டு போய் சேர்க்க, இப்ப இந்த ட்ரோன் சிஸ்டம் ஃபுட் எல்லாம் கொண்டு போய் சேர்க்க கொண்டு வந்து எல்லா குற்றையும் நான் மறுக்கிறேன். முகத்துவாரத்துல மேல தண்ணி ஏறுது கீழே தண்ணி ஏறுதுன்னு நீங்க ஒரு சாக்கடையை கொண்டு போய் கடல்ல சேர்க்கறதுக்கு வடிகால ஒரு சாக்கடையை கூட உங்களால சுத்தம் பண்ண முடியல, நீங்க என்ன ஆட்சி நடத்த போறீங்க? இதுக்கு என்னதுக்கு அறிவியல் பூர்வமான இருங்க, நான் பேசிட்டு இல்ல இல்ல இருங்க இருங்க டாக்டர் இருங்க நீங்க நம்ம தமிழ்நாட்டுல 100 பேர் இறந்தாங்க, நீங்க நம்ம விஷயத்தை பேசாம எங்க போறீங்க? நல்லா இருக்கிறாங்க, நான் புதுச்சேரி சொல்றேன், அந்த உதாரணம் எங்கயாவது இந்த வருஷம் சாக்கடை வாராததுனாலதான் பிரச்சனை, நீங்க கவர் பண்ணீங்களா? News 7 கவர் பண்ணிச்சா? உட்காந்து கதை விட்டுட்டு இருக்காரு,
மோடி வந்து பாலங்களும் மூழ்கி கிடக்குது. எப்படி ரயில் ஓடும்? பாலங்கள் மூழ்கி இருக்கு. ஒரு நிமிஷம், பாஜகவுக்கு பொய்யை தவிர அப்படிதானே மாநகராட்சி குறித்திருக்கு, காவல்துறை அப்படித்தானே கொடுத்திருக்கிறது. இது வந்து வழக்கமான தரைப்பாலங்கள்ல எந்த எவ்வளவு பெரிய டெக்னாலஜி இருந்தாலும் இப்படிதான் செய்ய முடியும். தரைப்பாலங்களுடைய நோக்கமே அதை வந்து தண்ணீர் காலங்களில் இப்படிதான் செயல்படுத்தும் அங்க இருக்கக்கூடிய கார்பரேஷன். ஆனால் அதுக்காக ஒட்டு மொத்தமாக சாக்கடை அல்லது பொத்தாம் பொதுவா குற்றச்சாட்டை வைக்கிறோமோன்னு வந்துடுறாங்க பாஜகவுக்கு. இல்ல 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 இல்ல, நான் சொல்றேன், முதல்வருடைய தொகுதியில் இருக்க காவல் நிலையம் முழுகி கிடக்கு. அவருடைய தந்தையார் இருக்கிற கோபாலபுரம் வீடு தண்ணி உள்ள புகுந்திருக்கு. எல்லா இடத்துலயும் நீங்க வெறும் நீங்க சொல்றீங்களே, முக்கியஸ்தர் வசிக்கிற பகுதியிலையும் காவல் நிலையங்களுக்கு ஒரு நிமிஷம் இருங்க. முதல்ல ஒரு பத்திரிகையாளராக எனக்கு கோபாலபுரத்தை மட்டும் சுட்டி காண்பித்து பேசுறதுல எனக்கு உடன்பாடு கிடையாது. நீங்க சுட்டி காண்பித்ததுனால சொல்றேன், கடந்த ஆண்டுல இருந்து தண்ணி இல்ல, அது வேற விஷயம். ஆனால் என்னுடைய கேள்வி, தனி மனிதன் ஒவ்வொரு, அதாவது இங்க இருக்கக்கூடிய சேரிகள்லையும் தாழ்வான பகுதிகளிலையும் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கிறது என்றால் இருக்கு, அதற்கு மாற்று ஏற்பாடு அரசு செய்திருக்கிறாதுன்னு கேட்கறதுல நியாயம் இருக்கு. ஆனால் வெறும் விமர்சனத்தை மட்டும் வைக்காதீங்கிறது தான் சரி உங்கள்கிட்ட. அதாவது நீங்க வந்து நிவாரண முகம் அமைக்கிறீங்க, ஆனால் திரும்ப ஒவ்வொரு தடவையும் நீதிமன்ற உத்தரவுகள் வருகிறது, அதாவது இந்த மாதிரி நீர்நிலைகளில் வந்து ஆக்கிரமிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 2015 அப்புறம் கடுமையான சட்டங்கள்லாம் கொண்டு வரப்பட்டுச்சு, கடுமையான உத்தரவுகள்லாம் கொண்டு வர. ஆனால் அது ஒவ்வொரு முறையும் திரும்ப போய் ஆற்று பகுதிகளில் நீர்நிலைகள் ஆக்கிரமிச்சிருக்கவங்களை நீங்க அகற்றி கொண்டு போய் முகாம்களில் வைக்கக்கூடிய சூழல் தான் இருக்குன்னா ஏன் அது ஒரு தொடர் கண்காணிப்பா இருக்க மாட்டேங்க? இல்ல, தொடர் கண்காணிப்பு என்பதை விட செம்பரம்பாக்கத்தில் போன வாட்டி பெய்த மழைக்கு பிறகு எத்தனை வீடுகளை இடிச்சு காலி பண்ணி ஆக்கிரமிப்பு இல்லை, அங்க கட்டி வச்சிருந்த பட்டா வாங்கி வச்சிருந்த இடங்கள்லாம் வந்து எங்கெங்கெல்லாம் வந்து இந்த கெனாலுக்கு நடுவில் வந்துச்சோ அதெல்லாம் தூக்கி அடிச்சு வச்சிருக்கோம். அதனால தான் இந்த வட்டிலாம் பிரச்சனை இல்லை. நான் திரும்ப சொல்கிறேன், அதாவது விமர்சனம் வைக்கிறோம்னா வச்சுக்கிட்டே போங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் எது சிறந்தது? உங்கள் ஆட்சியில் நாங்கள் இப்படி பண்ணியிருக்கோம், குஜராத்தை ஒரு மாடலாக காட்டுங்க, இங்கெல்லாம் பிரச்சனை இல்லாமல் இருக்குன்னு அதை காட்டாமல் பொத்தம் பொதுவாக போகிற போக்கில் அரசு செய்யலை, அரசு சொன்னீங்க சரி, அவர் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்காரு. ஆனால் பத்திரிகையாளராக நான் நீங்கள் கேளுங்க, தமிழ்நாடு வந்து ஒரு முன்னேறிய மாநிலம், தலைன்றீங்க, அப்போ நீங்கள் ஏன் அவங்களோட கம்பேர் பண்ணுறீங்கிற கேள்வி. பாஜக அந்த விமர்சனம் வைக்கிறதுனால சொல்கிறோம், நாங்கள் இன்னமும் முன்மாதிரி மாநிலம் தான். அதுக்காக தான் இவ்வளோ மழை பெஞ்சாலும் ரொம்ப தைரியமாக திரும்பவும் சொல்கிறோம், வாங்க அவர் சொல்கிற குற்றச்சாட்டு, அவர் எங்கெங்கெல்லாம் ஸ்பாட் காட்டினாரோ அங்கங்கெல்லாம் போய் இவர் சொல்கிற மாதிரி தண்ணி தேங்கியிருக்கான்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு சப்வேக்கும் பாலத்துக்கும் வித்தியாசம் இல்லை. பாலம் மூடி இருக்குன்றதுக்கும் சப்வே மூடி இருக்குன்றதுக்கும் எவ்வளோ பெரிய வித்தியாசம் இருக்குது. பாலங்கள் மூடி இருக்குன்றாரு, அப்போ இது எவ்வளோ பெரிய அதீதமான ஒரு விமர்சனம்? உண்மையாது, சென்னையில் ஏதாவது ஒரு பாலம் மூடி இருக்கா? அப்படிப்பட்ட ஒரு விமர்சனத்தை போற போக்குல ஒரு இவ்வளவு பெரிய சேனல் அப்பவே நெறிப்படுத்திக்க வந்து மக்கள் பக்கம் நிற்காமல் அரசியல் செய்கிறது இந்த நேரத்துலன்றது எக்ஸ்போஸ் பண்ண வேண்டிய கருத்தை சொல்லிடுங்க.